கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒரு வாரத்தில் குவாரிகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிரஷர் உரிமையாளர்கள் மனு அளித்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ற பெயரில் குவாரி உரிமையாளர்களிடம் பணம் பறிக்கும் சமூக விரோதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கல் குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தால் சுமார் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல கோடி அபராதம் விதிக்கப்படுவதாகவும் இதே நிலை நீடித்தால் ஒரே வாரத்தில் குவாரிகளை அரசிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கிரஷர் உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் சந்திரபிரகாஷ் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மைனிங் பிளான் அளவில் எங்களால் கற்களை எடுத்து அந்த 5 ஆண்டு தொழில் பண்ண முடியல. அது 1 ஆண்டு 2 ஆண்டுலேயே முடிஞ்சு போயிடுது. அதை போய் ரினூவல் பண்ணுறக்கு போனால் மறுபடியும் 1 ஆண்டு 2 ஆண்டு நிற்கிது. அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணுறோம். சிமெண்ட் நிறுவனங்கள், ஸ்டீல் நிறுவனங்கள் மற்றும் தற்போது பாதிப்புள்ள சுமார் 33 லட்சம் தொழிலாளர்கள் அவங்களோட வருவாய் இழப்புங்கிறது சுமார் 1 லட்சம் கோடியை எட்டளவுக்கு வாய்ப்பாயிரும். முதல்வர் சொல்கிற எல்லா அவர் பேட்டியில் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் நாங்களும் செய்யணுங்கிறது தான் இந்த ஸ்ட்ரைக்கோட நோக்கமே. நன்றி. முதல்வரின் குடும்பத்தினருடன் தொடர்புடைய நிறுவனங்களே கல் குவாரி முறைகேடுகளுக்கு காரணம் என தமிழ்நாடு மோட்டார் வாகன போக்குவரத்து கூட்டமைப்பின் தலைவர் செல்ல ராஜாமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை காந்திபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 20 வண்டி 30 வண்டி இந்த கார்ப்பரேட் மாடி வச்சுருக்க முதலாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓவிலிருந்து வருவாயத்துறையிலிருந்து மைன்ஸ் இருந்து எல்லாமே மாத மாமூல். அவன் வண்டி எந்த வாகன சோதனையும் செக் பண்ணுறதில்ல. ஆனால் அரசு கணக்காட்டணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெல்மெட் இல்லாது ட்ரங்க் அண்ட் டிரைவ் கணக்காட்டுற மாதிரி ஓவர்லோடு கணக்காட்டுறதுக்கு இந்த 1 லாரி 2 வாரி வச்சு அப்பாவி ஓட்டுறா பார்த்தீங்கன்னா 1 டன் 2 டன் எக்ஸஸ் வரும். இப்போ ஆற்று மணல் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ வே பிரிட்ஜ். ஆற்றுல அவன் வந்து பக்கெட் கணக்கு போடுறான் யூனிட். அப்போ பார்த்தீங்கன்னா ஈரமாக மணல் வர்றப்ப 1 டன் 2 டன் எக்ஸஸ் இருக்கும். அதை பிடிச்சி ஓவர்லோடு போடுறாங்க. ஆனால் 10 டன் 20 டன் ஏற்றிக்கிட்டு போகிற வண்டியை ஓவர்லோடு சார்ஜ் பண்ணுறதில்ல. இது அனைத்தும் அரசனுடைய ஆதரவோடு நடைபெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எங்கே வேணாலும் சொல்கிறோம். எங்கள் மீது வழக்கு போட்டாலும் சந்திக்க தயார்.